ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பன்னு வந்து வீட்லேயே எப்படி செய்யலங்கிறது பார்க்கலாம். ஸோ அதில் மூணு வெரைட்டி ஆஃப் பன் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி பன்னு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோக்னட் ஸ்டஃப்டு பன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட்டு தான் ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன், அது கை பொறுக்கிற சூடில் இருக்குது. ஸோ அதை வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். பவுலில் ஆட் பண்ணதுக்கு பிறகு அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணதுக்கு பிறகு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்ட் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வரையும் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எனக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி நான் பன் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பினஞ்சிடலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பன்னு ப்ரெட்டுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பினையிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பன் வந்து நல்லாவே சாஃப்டாக வரும். ஸோ இப்போ இதை நான் நல்லாவே பினஞ்சிட்டேன். பினஞ்சது பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் பால் பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ மாவு வந்து நம்ம பால் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் பிசு பிசுன்னு ஆகிடும். மாவு நல்லா பினைய பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு வந்து போயிடும். அதே மாதிரி சாஃப்ட் ஆகிடும் நம்மளோட மாவு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா அன்சால்ட்டட் பட்டர் தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வரையும் நல்லா பினஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து இன்னமும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா அதில் பினஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 10 நிமிஷம் வரையும் நல்லா பினஞ்சது பிறகு பார்த்திங்கன்னா என்னோடய மாவு நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னு செய்கிறதுக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வரல நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்லாவே டபுள் ஆகிடும், நல்லா ரைஸ் ஆகிடும். ரைஸ் ஆகிறது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் எப்படி ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிட்டுருக்கு மாவு அப்படின்ட்டு. 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மாவு பிசைஞ்சு வச்சப்போ என்னோடய மாவு வந்து அடியில் இருந்துச்சு, பவுலுக்கு அடியில். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபாயிலை வந்து டச் பண்ண போதும், அந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. மாவு வந்து ரைஸ் ஆகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பன்னுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன் 1, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து இஞ்சி கொஞ்சமாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி செய்கிற பன்னில் பார்த்தீங்கன்னா 4 பன்னுக்கு மட்டும்தான் வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த வெங்காயம் போதும். இதை நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா 1/4 கப் போல் பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் போல் ஸ்வீட் கார்ன் வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்குனது பிறகு 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு 1/1 நல்லா மசிச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு லோ ஃப்ளேமில் 4-5 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டஃபிங்க்கு இதே மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறதுல உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் ஸ்டஃபிங் வந்து வேறு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். கரெக்டாக 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னோட மாவு ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக நல்லாவே ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணது பிறகு இந்த பவுல்லேருந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மாற்றிக்கிறேன். பவுல்லேருந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதை வந்து பயப்பட வேண்டாம், இப்படி தான் இருக்கும் மாவு. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மாற்றினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பியும் வந்து பினைய ஆரம்பிச்சிடலாம். 1-5 நிமிஷம் வரையும் பன்னு ப்ரெட்டு இல்லை டோனட் செய்யும்போது எப்போவுமே மாவு நம்ம எந்த அளவுக்கு பிசையிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ப்ளஸ் அதோடய டெக்ஸ்சரும் கரெக்டாக வரும். ஸோ நல்லா 5 நிமிஷம் வரையும் பினஞ்சது பிறகு நான் இந்த மாவு வந்து நல்லா டிவைட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் சைஸில்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னு செய்யறதுக்கு கரெக்டாக 3 கப்பு மைதா மாவு எடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக 12 பீஸ் வந்து பன் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணதுக்கப்புறம் சைட்லேயே பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதை வந்து ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி பன்னு, அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 பீஸ் மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் எல்லாத்துலேயும் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊட்டி வச்சுக்கிறேன். நல்லா ரவுண்டாக உருட்டினது பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரேயில் இதை அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி பன் வந்து ரெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோகனட் பன்னு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு போல் தேங்காய் திருவி வச்சது எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி வந்து 1/2 கப் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சர்க்கரை 1/2 கப். எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணால் போதும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு ஃப்ளாட் பண்ணி அதுக்கு மேலே மைதாவை டஸ்ட் பண்ணது பிறகு சப்பாத்தி கட்டையால் தேய்க்கிறேன். ரொம்பவும் தின்னாகவும் தேய்க்க வேணாம். ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சது பிறகு சென்டரில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கோகனட் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எட்ஜில் வந்து நல்லா சீல் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக. அப்போ தான் வந்து நம்ம பேக் பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்டஃப் வந்து வெளியில் வராது. எட்ஜஸை வந்து நல்லா டைட்டாக சீல் பண்ணது பிறகு நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டஃபிங்கும் ஃபில் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியாக அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிக்க வேண்டியதுதான். பேக் பண்ணுறதுக்கு அவன் இல்லை அப்படின்னா எண்ணெயை நல்லா சூட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹையாக ஹீட் இல்லாமல் லோ ஹீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வரையும் நான் வந்து வைக்க போகிறேன். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தாக்கா நம்மளோட பன் சைஸ்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வச்சு பார்த்தீங்கன்னா மில்க் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். மில்க் வச்சு ப்ரஷ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்ம பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் ப்ரஷ் பண்ணுறோம். இதை ப்ரஷ் பண்ணது பிறகு நம்ம பேக் பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வரையும் பேக் பண்ண போகிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக 20 நிமிஷம் தான் ஆகும் நம்ம பன்னை வந்து பேக் பண்ணுறதுக்கு. 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக பேக் ஆகிருக்கு என்னோடய பன் எல்லாமே. நம்மளோட பன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவன்லேருந்து என்னோடய ட்ரே வந்து எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டரை வச்சு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ எல்லா பன்லேயும் வந்து பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பட்டர் வந்து எல்லா பன்லேயும் அப்ளை பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டில் என்னோடய பன்னை எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனது பிறகு ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனித்தனியாக ஒவ்வொரு பன்னை. நம்மளோட பன் வந்து சூப்பராக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி பன்னு. ஸோ அது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். அதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே திருப்பி ரைஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டஃப்டு பண்ணு. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் நம்மளோட மசாலா சூப்பராக குக் ஆகி பண்ணு செமையாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கோகனட் ஸ்டஃப்டு பண்ணு, இதுவும் பயங்கர சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்டஃபிங்கும் சூப்பராக இருக்குது. பண்ணோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பேக்கரி ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி அதோட டெக்ஸ்சரும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ இல்லை இந்த ஃபோட்டோலையும் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.